ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு டி டைம் டியூட்டர்ஸ். நான் அவங்க பீட்டா. நம்ம லாஸ்ட் வீடியோலேயே வேவ் பிளைன் ப்ராக்ரெசிவ் ஈக்குவேஷனோட டிரைவேஷன்ஸ் பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதோட டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் வேவ் மோஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நாங்கள் வர லைவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம டாபிக் என்னென்னா டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் வேவ் மோஷன். இப்போ வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோன்னு சொன்னால வேவ் பிளைன் ப்ராகிரசிவ்ல, அதிலே வந்து y ஈக்குவல் டு ஏ சைன் 2π/λ இன்டூ விடி மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈக்குவேஷன் நம்ம லாஸ்ட் வீடியோவிலே பார்த்துருந்தோம். அதை வச்சு தான் இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு y இருக்கா, ஸோ இந்த ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். இதை வந்து நம்ம என்னென்னு டினோட் பண்ணுறோம்னா ஈக்குவேஷன் 1 டினோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா இந்த ஈக்குவேஷனையே டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா dy/dt ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு y ஈக்குவல் டு ஏ சைன் 2π/λ விடி மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கா. நமக்கு வந்து இப்போது காஸ் டீட்டாவை பண்ணால் சைன் டீட்டா. நமக்கு இங்கே என்ன இருக்குன்னா சைன் கூட கோஎஃபிஷியன்ஸ் நிறையா இருக்குது. சைன் கோஎஃபிஷியன்ட் டீட்டான் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா காஸ் 2θன்றத பண்ணோம்னா சைன் 2θ இன்டூவில் இன்னொரு 2 வரும். இப்போ நமக்கு இங்கே அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒய்யை பண்ணுறோம். ஒய்யை பண்ணால் dy/dt. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா சைனு ஏன்றது அப்படியே கான்ஸ்டன்ட், அதனால் அந்த கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கிறோம். சைனு சைன் டீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் டீட்டா. ஸோ அந்த வேல்யூ அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். பண்ணிட்டோமா? இப்போ பார்த்தீங்கன்னா காஸ் டீட்டா இந்த நம்ம என்னத்தை பொறுத்து பண்ணியிருக்கோம்னா டீயை பொறுத்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த விடி, அதனால இந்த ஹோல் கோஎஃபிஷியன்ட்டும் அப்படியே முன்னாடி மல்டிப்பிளில் வரும். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஷியேஷனோட ப்ரொசீஜர். ஸோ dy/dt ஈக்குவல் டு 2π/λ ஏ காஸ் 2π/λ விடி மைனஸ் எக்ஸ். இதுதான் வந்து செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா அதே ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் y ஈக்குவல் டுன்ற ஈக்குவேஷனே எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dy/dx ஈக்குவல் டு மை அந்த சைன் டீட்டா பண்ணால் காஸ் டீட்டா. ஸோ சைன் 2π/λ விடி மைனஸ் எக்ஸை பண்ணால் காஸ் 2π/λ விடி மைனஸ் எக்ஸ். இப்போது இன்னொரு எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் இருக்குது. ஸோ எக்ஸை பண்ணும்போது அந்த கோஎஃபிஷியன்ட் அப்படியே முன்னாடி வரும். ஸோ 2π/λ. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏன்றது வந்து அப்படியே கான்ஸ்டன்ட்டாக அந்த கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ dy/dx ஈக்குவல் டு மைனஸ் 2π/a/λ காஸ் 2π/λ விடி மைனஸ் எக்ஸ். இது வந்து ஈக்குவேஷன் 3 எடுத்துக்கிறோம். உங்களுக்கு கண்டிப்பாக 100% நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த டவுட் வரும். ஏன் முன்னாடி வந்து முன்னாடி இருக்க டிடிக்கு பண்ணும் போது நம்ம ப்ளஸில் விட்டுட்டோம், இங்கே ஏன் நம்ம மைனஸ் வச்சுருக்கோம், இங்கே எப்படி மைனஸ் வந்துச்சுக்கான்னு எல்லாரும் கேட்பீங்க. இந்த மைனஸ் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே பாருங்கள் விடி மைனஸ் எக்ஸா. ஸோ விடி மைனஸ் எக்ஸுன்றும் போது நம்ம இங்கே இந்த கோஎஃபிஷியன்ட் இங்கே என்னென்னா -1 இருக்கிறதோ அர்த்தம் எக்ஸுக்கு முன்னாடி. ஸோ -1 இருக்கும்போது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1 முன்னாடி மல்டிப்பிளில் வரும். என்னென்னா நம்பர் ஒரு கோஎஃபிஷியன்ட் இருந்தால் அது முன்னாடி வரும். ஸோ அதனால இந்த மைனஸ் முன்னாடி வருது. ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன் இந்த மைனஸ் வருதுன்னு. சப்போஸ் அப்படின்னு புரியலாம் கமெண்ட் பண்ணிங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறோம்னா பார்ட்டிக்கல் வெலாசிட்டி. பார்ட்டிக்கல் வெலாசிட்டியில் 2 ஈக்குவேஷன் இருக்கா 2, 3. இது ரெண்டுக்கும் நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா dy/dt ஈக்குவல் டு -v. இங்கே பார்த்தீங்கன்னா v இல்லை. ஸோ -v dy/dx இதுதான் வந்துட்டு இது ரெண்டுக்கும் இருக்க ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். ஈக்குவேட் பண்ணிட்டு இதை வந்து ஈக்குவேஷன் 4 எடுத்திருக்கோம். இப்போது ஈக்குவேஷன் 1, 2, 3, 4 4 ஈக்குவேஷன் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா ஈக்குவேஷன் 3 இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து இன்னொரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இன்னொரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னா d²y/dx² ஈக்குவல் டு இங்கே இருக்க -a நம்ம அப்படியே வச்சுக்கிட்டோம். இப்போது காஸை பண்ணால் நமக்கு என்ன வேல்யூனா -sin வேல்யூன்னு வரும். ஸோ -sin வரும். அப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு மைனஸ் முன்னாடி வருதா வந்து அந்த ஈக்குவேஷன் ப்ளஸ் ஆயிரும். ஸோ இப்போ பாருங்கள் இந்த அப்படியே தான் காசை வந்து அப்படியே பண்ணோம்னா சைன் 2π/λ விடி மைனஸ் எக்ஸ் இந்த வேல்யூ வந்துடுச்சா. இந்த கோஎஃபிஷியன்ட் என்னன்னா மைனஸ். ஸோ இது திரும்ப பண்ணோம்னா 2π/λ திரும்ப வருது. ஸோ அதை ஹோல் ஸ்கொயர் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. செகண்ட் இந்த சைன் காசை பண்ணால் ஒரு மைனஸால் சேர்ந்து இந்த மைனஸும் அந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிடுச்சு. தேர்டு திரும்ப இந்த எக்ஸ் மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அங்கே ஒரு மைனஸ் வருது. ஸோ அதனால தான் இங்கே மைனஸ் வருது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 2. இப்போ ஈக்குவேஷன் 3 என்னன்னா d²y/d
d square y divided by dx square equal to minus a 2 pi by lambda whole square sin 2 pi by lambda vt minus x. இதுதான் வந்து ஈக்குவேஷன் 5. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா ஈக்குவேஷன் 2-வை இன்னொரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 2-வை இன்னொரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா டி ஸ்கொயர் ஒய் டிவைட் பை டிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு இது என்னன்னா காசை பண்ணால் மைனஸ் தானா, ஸோ மைனஸ் அங்கே இருக்க ஏ அப்படியே எடுத்துக்கிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சைன் காசுக்கு பதிலாக சைன் டீட்டா அதை அப்படியே ஃபுல்லாக எழுதிட்டோம். நமக்கு இந்த டீயை திரும்ப பண்ணும்போது என்ன வருதுன்னா 2π பை லேம்டா ஹோல் ஸ்கொயர் வியும் இருக்கனால வி ஸ்கொயர். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 6. இது ரெண்டுக்கும் நீங்கள் என்ன டிஃப்ரென்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வி ஸ்கொயர் எக்ஸாக வரும், வி ஸ்கொயர் இருக்காது, அவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் ரெண்டு ஃபைவ்க்கும் சிக்ஸுக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிக்கல் ஆக்சலரேஷன். இப்போ என்ன பண்ணுறோம்னா ஈக்குவேஷன் ஃபைவையும் சிக்ஸையும் கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணால் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா டி ஸ்கொயர் ஒய் டிவைட் பை டிடி ஸ்கொயருக்கு ஈக்குவல் டு 1/v² டி ஸ்கொயர் ஒய் டிவைட் பை டிடி ஸ்கொயர். இது ரெண்டு தான் டிஃப்ரென்ஸாக இருக்குது, ஏன்னா வி ஸ்கொயர் இல்லை, அதனால் என்ன பண்ணால் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணால் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம டிவைடில் போட்டிருக்கோம் டி ஸ்கொயர் ஒய் டிவைட் பை டிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/v² டி ஸ்கொயர் ஒய் பை டி. இதுதான் என்னன்னா டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் வேவ் மோஷன். இப்போ என்ன பண்ணுறோம்னா இப்போ நமக்கு கிடச்சிருச்சு ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் வேவ் மோஷன். இதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்க ப்ராக்ரெசிவ் வேவ்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறோம்னா டீன் இருக்குது பார்த்தீங்களா, டீயை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறோம்னா லேம்டா டீனும் சாரி சை டீனும் அப்புறம் எக்ஸை வந்து எப்படி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வி டெல் டீனும், இது வந்து டெல், ஸோ வி டெல் டீனும் இன்க்ரீஸ் பண்ணுறோம். இந்த ரெண்டு வேல்யூ இப்போ எங்கெல்லாம் அந்த டீ இருக்கோ அங்கெல்லாம் அந்த டேர்மை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ்னா என்ன ப்ளஸ்ஸு, ஸோ அதை வந்து நம்ம ப்ளஸ் பண்ணுறோம், ப்ளஸ் பண்ணி அதை வந்து எக்ஸ்ட்ரா பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கு இது என்னென்னா டி ஸ்கொயர் ஒய்னாலே டபுள் டேஷு, இப்போ டிஒய் பை டிடினா ஒய் டேஷு, டி ஸ்கொயர் பை டிடினா ஒய் டபுள் டேஷு. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா ஒய் சிங்கிள் டேஷ் போட்டிருக்கோம், சிங்கிள் டேஷ் போட்டு அங்கே இருக்க ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கிறோம் ஏ சைன் 2π/λ எழுதிட்டு ஒன்றுமே பண்ணல. டி எங்கே இருக்கோ அந்த டீன்ற இடத்துல டி ப்ளஸ் டெல்டின்னு போட்டிருக்கோம், எக்ஸ் இங்கே இருக்கோ அந்த எக்ஸுன்ற இடத்துல ப்ளஸ் வி டெல்டின்னு போட்டிருக்கோம், அவ்வளோதான் போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வி காமனாக வெளியே இருக்குது செகண்ட் இதில் செகண்ட் லைன். ஸோ இப்போ வியோ உள்ளே மல்டிபிள் பண்ணால் விடி ப்ளஸ் இங்கே வியை மல்டிபிள் பண்ணால் வி டெல்டி. ஸோ இங்கே வந்து மைனஸ் காமனாக இருக்குது, ஸோ மைனஸ் பண்ணால் மைனஸ் எக்ஸ் மைனஸ் வி டெல்டி. ஸோ ப்ளஸ் ப்ளஸ் டெல்டியும் மைனஸ் டெல்டி ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ சைன் 2π/λ விடி மைனஸ் எக்ஸ். இப்போ என்னன்னா நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஈக்குவேஷன்லேருந்து நம்ம கொடுத்த ஒய்ன்ற ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிருச்சு, ஸோ இப்படி கிடச்சிருக்கு, இதுதான் வந்து டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். இங்கே வந்து வீன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் வேவ், வீன்றது என்ன பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் வேவ், அவ்வளோதான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட நமக்கு வந்து சாப்டர் 2 யூனிட் 1 சாப்டர் 2 கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லேசர் டாபிக்ஸ் தான் வரும், அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபர்தர் வீடியோஸில் பார்ப்பீங்க. ஸோ அது வரைக்கும் எங்களோட கனெக்டில் இருங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி எதாவது டவுட் இருந்தாலோ எது இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி எதாவது மெட்டீரியல் எதாவது தேவைப்படுதுன்னா எங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை மெயில் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்களோட அப்டேட்ஸ் டெய்லி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் எங்களோட இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹாப்பி லேர்னிங்.